நண்பர்களே வெல்கம் டு சேனல் சி கலப்பு திருமணம் அரசு பணிகளில் முன்னுரிமை தேவை எம் பி ரவிக்குமார் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் அதாவது கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தியிருக்கின்றார் விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக அரசு பணிக்கு நியமனம் செய்யும் போது கலப்பு திருமண செய்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்றும் முன்னுரிமை தரப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆணையிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை அன்றைய திமுக ஆட்சியின் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனங்களில் கரப் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர் பணி நியமனம் செய்திருக்கின்றார் அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தற்போது வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்து கொண்டவருக்கான பணி நியமனத்தில் முன்னுரிமை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திரு எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது பிறப்பித்த ஆணை கடந்த ஆட்சி காலத்திலே இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதனை மீண்டும் செயல்படுத்தமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விழுப்புர நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் கடிதம் மூலம் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றார்